மனசு நிறைய மாதிரி தங்க நகைகளை வாங்க வேண்டும் என்று சொன்னா போக வேண்டிய இடம் ரவி கோல்ட் தாங்க. புதிய நகைகளை உத்தரவாதத்துடன் நியாயமான விலையில் வாங்கிடவும் ரவி கோல்ட். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. மத்திய கிழக்கு பிராந்தியத்தை மையப்படுத்தி இரண்டு முக்கிய பிரமுகர்களின் பயணங்கள் இன்று உலக ஊடகங்களில் உற்று நோக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஐஏஇஏ எனப்படும் சர்வதேச அணுசக்தி முகாமை அமைப்பின் புதிய தலைவர் ரஃபேல் குரோசி இன்று ஈரான் தலைநகர் தெஹ்ரானுக்கு செல்ல உள்ள அதே சமகாலத்தில் அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மைக் பாம்பியோ இன்று இஸ்ரேலின் ஜெருசலேமுக்கு செல்ல இருக்கின்றார். இருவருமே தமது தரப்பு நகர்வுகளை வலுப்படுத்துவதற்காக இந்த பயணங்களை முன்னெடுக்கின்றனர். குறிப்பாக ஈரானின் அணுசக்தி கடந்த பல வருடங்களாகவே சர்ச்சைக்குரிய ஒரு அனைத்துலக விவகாரமாக உள்ள நிலையில், அதுவும் அமெரிக்கா ஈரானுடன் கடுமையாக முறுகல் பட்டுள்ள நிலையில், சர்வதேச அணுசக்தி முகாமையின் புதிய தலைவர் தெஹ்ரானுக்கு விஜயம் செய்கின்றார். அதேபோல இஸ்ரேலும் ஐக்கிய அரபு இராச்சியமும் புதிய இராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்தியுள்ள பின்னணியிலும், இஸ்ரேல் ஹமாஸ் மோதல்கள் தொடரும் பின்னணியிலும் மைக் பொம்பியோவின் இஸ்ரேலிய பயணமும் இடம்பெறுகின்றது. இஸ்ரேலுக்கு செல்லும் மைக் பொம்பியோ அதன் பின்னர் ஜெருசலேமில் பேச்சுக்களை நடத்துகின்றார். நெத்தன்யாகுவுடன் அவர் பேச்சுக்களை நடத்திய பின்னர் சூடான், பஹ்ரைன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய தரப்புகளின் தலைவர்களையும் அவர் சந்தித்து பேச இருக்கின்றார். இதேபோல ஈரானின் சந்தேகத்துக்குரிய இரண்டு அணு உலைகளை சர்வதேச அணுசக்தி முகாமை பார்வையிட வேண்டும், அதனை ஈரான் அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைப்பதற்காகவே ரஃபேல் குரோசி இன்று தெஹ்ரானுக்கு செல்ல உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ரஃபேல் குரோசியின் பயணத்தின் பின்னணியில் ஈரான் ஒரு முக்கியமான செய்தியை விடுத்திருக்கின்றது. குறிப்பாக தனது நெத்தான்ஸ் அணு உலையில் கடந்த மாதம் ஏற்பட்ட மர்மமான தீ விபத்து திட்டமிட்ட சதி என ஈரான் அணு ஆற்றல் அமைப்பு தற்போது ஒத்துக்கொண்டுள்ளது. இந்த விடயம் குறித்து ஏற்கனவே செய்தி வீச்சு பல தடவைகள் கடந்த மாதம் செய்திகளை வெளியிட்ட நிலையில், அப்போது மௌனமாக இருந்த இந்த அமைப்பு இப்போது அது சதிதான், திட்டமிட்ட தீ விபத்து தான் என்பதை ஒத்துக்கொண்டு அதற்கு விளக்கவும் அளித்திருக்குது. எனினும் இந்த சம்பவத்திற்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்பது இப்போது அது வெளியிடவில்லை. எனினும் இன்னும் சில நாட்களில் இந்த சம்பவத்துக்கு பின்னால் இந்த தரப்பை தாம் வெளியிட உள்ளதாகவும் ஈரான் கூறுகின்றது. ஈரானின் மிகப்பெரிய யுரேனிய செறிவூட்டல் வசதி கொண்ட மையம்தான் நெட்டான்ஸ் அணுசக்தி மையம். சைபர் தாக்குதலின் காரணமாக, அதாவது இணைய ஊடுருவல் தாக்குதலின் காரணமாக இந்த நாசகார தீ விபத்து ஏற்பட்டதாக ஈரான் கருதுகின்றது. இது மாத்திரமல்ல, ஈரானின் முக்கிய மின்சக்தி மையங்கள் மீதும் மர்மமான வெடிப்பு சம்பவங்கள், தீயிடர் சம்பவங்கள் கடந்த மாதம் இடம்பெற்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இந்த சம்பவங்கள் அனைத்துமே ஒரு சேர மைக் பொம்பியோவின் பயணத்தின் பின்னணியிலும், சர்வதேச அணுசக்தி முகாமையின் புதிய தலைவரின் தெஹ்ரான் விஜயத்தின் பின்னணியிலும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. இதேபோல இன்னொரு முக்கியமான விடயத்தை ஈரான் கூறுகின்றது. கடந்த ஜனவரியில் ஈரான் உக்ரேனிய பயணிகள் விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருந்தது. உங்களுக்கு தெரியும், அது மிகப்பெரிய ஒரு துன்பியலாக பதிவு பெற்றிருந்தது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முறுகல் நிலையில் இந்த விமானம் பலியாகி இருந்த நிலையில், இந்த விமானத்தின் கருப்பு பெட்டி தற்போது பிரான்சில் ஆய்வு செய்யப்பட்டு அதில் 19 வினாடிகளுக்குரிய அந்த உரையாடல் காக்பிட், விமானிகளின் அறையான காக்பிட் பகுதியில் நடந்த உரையாடல்கள் 19 நொடிகளுக்கு நீடித்ததாக ஈரானிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். உக்ரைன் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் இந்த விமானம் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி டெஹ்ரானில் உள்ள சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களில் வீழ்த்தப்பட்டது. ஈரானிய இராணுவ தளபதி ஜெனரல் காசிம் சுலைமானி அமெரிக்காவால் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக ஈராக்கில் உள்ள நிலைகள் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியிருந்தது, ஏவுகணை தாக்குதல்கள். அதன் பின்னர் இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இந்த விமானத்தை தமது தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க போர் விமானங்கள் தம் மீது தாக்குதல் நடத்த வருவதாக எண்ணி ஈரானிய புரட்சிகர இராணுவம் இதனை சுட்டு வீழ்த்தியிருந்தது. ஆரம்பத்தில் இந்த சம்பவத்தை ஈரான் மறுத்திருந்தது, தாம் இதனை சுட்டு வீழ்த்தவில்லை என கூறுகின்றது. ஆயினும் பின்னர் வெளிவந்த ஆதாரங்கள் காணொலிகளின் அடிப்படையில் ஈரான் ஒத்துக்கொண்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இப்போது 19 வினாடிகளுக்கு அந்த காக்பிட்டில் நடந்த உரையாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது ஏவுகணை தாக்கப்பட்ட பின்னர் சிறிய நிமிடத்தில் இரு விமானிகள் உரையாடி இருக்கின்றார்கள். அதன் பின்னர் இரண்டாவது ஏவுகணை விமானத்தை தாக்கிய பின்னர் தான் இந்த உரையாடல் சடுதியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக கூறுகின்றது. இதேபோல அமெரிக்காவில் மீண்டும் ஒரு இனமுறுகல் ஏற்பட்டிருக்கின்றது. அமெரிக்க மாநிலமான வின்கான்சனில் ஒரு கருப்பின நபரை காவல்துறையினர் சுட்ட பின்னர்
அது பெரும் வன்முறைகளாக அங்கு உருவாகியுள்ளது. தற்போது ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கிறது. ஜேக்கப் பிளேக் என அடையாளம் காணப்பட்ட இந்த நபரை காவல்துறையினர் அவரது பின்பக்கமாக சுடுகின்றார்கள். அவர் ஒரு வாகனத்தில் ஏறிய போது சுடுகின்றார்கள். இதனை அடுத்து தான் இந்த வன்முறைகள் ஏற்பட்டுகின்றன. ஏற்கனவே அமெரிக்காவில் ஜார்ஜ் ஃப்ளாய்டின் மரணத்தின் பின்னர் இந்த இன வன்முறைகள் இடம்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இதேபோல உலகின் மாபெரும் டிஜிட்டல் இந்து தேசம் என்கின்ற அடையாளத்துடன் சுவாமி நித்யானந்தா தொடர்ந்து உலக ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றார். தான் உருவாக்கிய கைலாசா தேசத்தில் மதுரை காஞ்சிபுரம் திருவண்ணாமலையை சேர்ந்தவர்களுக்கு வணிக முன்னுரிமை அளிக்கப்படும் என அவர் புதிய காணொலியை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார். அதாவது அண்மையில் மதுரையைச் சேர்ந்த ஒரு உணவு விடுதி உரிமையாளர் ஒருவர் தனக்கு கைலாசா நாட்டில் ரொட்டி கடை போடுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விட்டதை அடுத்து சுவாமி நித்யானந்தா அதற்கு பதிலளித்திருக்கின்றார். அவர் ஒரு வேடிக்கை மனிதராக இருந்தாலும் உலக ஊடகங்களில் அவரது அந்த செய்திகள் முன்னிலைப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஏனென்றால் விநாயகர் சதுர்த்தியுடன் கடந்த சனியன்று விநாயகர் சதுர்த்தி இடம்பெற்றது. அதன் பின்னர் கைலாசா நாட்டுக்குரிய நாணயத்தை சுவாமி நித்யானந்தா அறிமுகம் செய்து வைத்த பின்னர் இந்த பரபரப்பான செய்திகள் வருகின்றது. இதேபோல திருவண்ணாமலை மலை அடிவாரத்தின் பல்வேறு பகுதிகளில் சிசிடிவி கேமரா வைத்து தரிசனம் செய்வதாக கூறியிருக்கிறார். ஆயினும் இந்த சிசிடிவி சிக்னலை இனங்காணுவதன் மூலம் தனது கைலாசாவை பிடிக்க முடியாது என கூறியிருக்கிறார். உண்மையில் கைலாசா என்பது ஒரு நாடு அல்ல, அது ஒரு கற்பனையான தேசம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. அது ஒரு நிலப்பரப்பை கொண்ட நாடு அல்ல என்பது உறுதிப்படுத்தப்படுகின்றது. பல என்ஜிஓக்கள் மற்றும் சில நிறுவனங்களை மையப்படுத்தி தான் நித்யானந்தா இந்த கரன்சிகளில் என்றால் காசை வெளியிடுகிறார். ஆகையால் இது ஒரு மிகப்பெரிய மோசடி. உண்மையில் நாடே இல்லாத ஒரு நாட்டை கைலாசா என அவர் அடையாளப்படுத்தி வருவதால் அவர் உலக ஊடகங்களில் தொடர்ந்தும் முன்னிலைப்படுத்தப்பட்டு வருகின்றார். இதேபோல தொடர்ந்து உலகில் கொரோனா வைரஸும் தனது நாசகார சாம்ராஜ்யத்தால் மனிதரை வதைத்து வருகின்றது. இதேபோல கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் தற்போது குணமடைந்துள்ளதாக அவரது மகன் சரண் தெரிவித்திருக்கின்றார். இதேபோல கொரோனா வைரஸ் காரணமாக இந்த விளையாட்டுப் போட்டிகள் எல்லாம் முடக்கப்பட்ட நிலையில் நேற்று பாரிஸ் நகரம் எரிந்தது. அதற்கு காரணம் சென்ட் ஜேர்மன் அணி தோற்றிருந்தது. சாம்பியன் லீக் உதைபந்தாட்ட போட்டியில் பயர்ன் முனிக் வெற்றி பெற்றதை அடுத்து வன்முறைகள் இடம்பெற்றன. பாரிஸ் நகரில் பல வாகனங்கள் கடைகள் சூறையாடப்பட்டிருக்கின்றன, வாகனங்கள் தீயிடப்பட்டிருக்கின்றன. இதனை அடுத்து 148 பேர் கைது செய்யப்பட்டதாக இன்று காலை பிரெஞ்சு காவல்துறையினர் அறிவித்திருக்கின்றார்கள். இதேபோல உலகெங்கும் கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 800,000 தாண்டியுள்ள நிலையில் தொற்றாளர்கள் 2,30,00,000 தாண்டியிருக்கின்றார்கள். அமெரிக்கா, பிரேசில் மற்றும் இந்தியாவில் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதன்படி சராசரியாக ஒவ்வொரு 24 மணி நேரத்திற்கும் உலகளாவிய ரீதியில் 5,900 பேர் உயிரிழப்பதாக கூறுகின்றது. அதேபோல அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 246 பேர் அல்லையென்றால் 15 வினாடிகளுக்கு ஒருவர் உயிரிழக்கின்றனர். ஐரோப்பாவில் பிரான்ஸ், இத்தாலி ஆகிய நாடுகளில் மே மாதத்திற்கு பின்னர் அதிக தொற்றுக்கள் இனங்காணப்பட்டுள்ளன. அடுத்த வாரம் பாடசாலைகள் ஆரம்பமாக உள்ள நிலையில் இவ்வாறு நிலைமைகளை கையாள்வது என்பதில் நாடுகளின் தலைவர்கள் தலையிடியை எதிர்நோக்கி வருகின்றார்கள். பிரித்தானியாவில் கட்டாயமாக பெற்றோர் தமது பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்ப தயாராக வேண்டும் என பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜோன்சன் அறிக்கையிட்டுள்ளார். இவைதான் செய்தி வீச்சின் முக்கிய விடயங்கள். தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.